இந்த சீசனோட ஹைலி ஆன்டிசிபேட்டட் அனிமையான டீமன் ஸ்லேயர் சீசன் 3 ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜோட எபிசோட் 1 ரிலீஸ் ஆகிருச்சு. ஆல்ரெடி இந்த எபிசோட் 1 தியேட்டரில் மூவின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி பேக்லாஷ்லாம் வாங்கினாங்க. ஸோ இந்த எபிசோட் 1 எப்படி இருக்கு? கேள்விப்பட்ட மாதிரியே ப்ரீவியஸ் சீசன்ஸை விட இதில் இன்னும் அனிமேஷன் பெட்டராக இருக்கா? தாஞ்சிரோ அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பயணம் அடுத்து எங்கே போகுது? எல்லாமே இந்த பிரேக் டவுன் வீடியோவில் பார்ப்போம். டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் சென் பாய். சீசன் 2 முடிஞ்ச இடத்துல இருந்து எந்த வித டைம் ஸ்கிப்பும் இல்லாம ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. கிளீன் அப் க்ரூ டாஞ்சிரோ அண்ட் கேங்க ரெஸ்கியூ பண்றாங்க. இந்த நியூஸ் கிடைச்சதும் உபியாஷிக்கு முசானா டிஃபீட் பண்ண இந்த ஜென்ரேஷனால முடியும்னு சொல்லுவாரு. இவரோட இல்னஸ் பார்க்க சீசன் 2ல டெங்கனுக்கு இருந்த இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒருவேளை நெசுக்கோவால இவரையும் கியூர் பண்ண முடியும் போலன்னு நினைச்சேன். பட் இவருக்கு இருக்கிற இல்னஸ் ஒரு ஜெனடிக் டிசார்டர் போல வம்சா வழியா வரது. ஸோ நெசுக்கோவால ஹெல்ப் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி காசில் காட்டுறாங்க 3D அண்ட் 2D அனிமேஷனை ப்ராப்பரா பிளெண்ட் பண்றதுல நாங்க தாண்டா கிங்னு இந்த ஹோல் 10 மினிட்ஸ் வர இன்ஃபினிட்டி போகும்போது அவரோட ஃபேஸை ரிவீல் பண்றாங்க. 6 கண்களோட பார்க்க தாஞ்சிரோ மாதிரியே இருக்கு. அப்படி மேபி தாஞ்சிரோட ஆன்செஸ்டரா கூட இருக்கலாம் போல. யோகோன் ஹந்தங்கோ இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ண கிளம்ப தோமா டெலிபோர்ட் ஆகி அவனோட பிளேஸ்க்கு போறான். அப்போ ஒருத்தன் வந்து உங்க டிசைபிள்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்றதை பார்த்தா ஈதர் தோமா ஒரு லீடராவோ இல்ல காடாவோ பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபாலோ பண்ண வாய்ப்புகள் இருக்கலாம். ஒருவேளை டீமன் ஸ்லேயரோட நித்யானந்தாவோ. இப்போ பார்த்தா கொக்குஷிபோ மாதிரியே ஒருத்தர் கையில குழந்தைய வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. அப்போ சடனா யார் வரன்னு பார்த்தா நம்ம தாஞ்சிரோ. ஸோ அப்போ இவர் தான் தாஞ்சிரோட ஆன்செஸ்டர்னா அப்போ கொக்குஷிபோ மீட்சூரியோட
ஸ்வாட் சீன். வில்லேஜ் சீஃபை மீட் பண்ணும்போது தாஞ்சிரோட ஸ்வாட் மேக்கர் ஹொத்தாருவை இப்போ காணும், நாங்களும் தெரிட்டு தான் இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஸ்வாட் உடைச்சது ஏன் தப்புன்னு தாஞ்சிரோ சொன்னாலும் உடையக்கூடிய அளவில் இருக்கிற ஸ்வாடை தயார் பண்ணது ஹொத்தாரோட தப்பு, அவன் வந்ததான் அவனுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. லாஸ்டாக போட்ட ஃபைட்டில் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகியிருக்க மாட்டீங்க, ஸோ ஹாட் ஸ்ப்ரிங்கில் பாத் எடுங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அனுப்பி வைக்க போகிற வழியில் ஸ்வாட்ஸை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு நன்றியும் சொல்லிட்டு தாஞ்சிரோ ஹாட் ஸ்ப்ரிங் கிட்ட போகிறான். அப்போ மீச்சூரி வேகமாக தாஞ்சிரோவை பார்க்க ஓடி வர, அக்கா சொக்கா அவுந்துற போதுன்னு சொல்லி அவங்க ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நைட்டு டின்னரில் பார்ப்போம்னு சொன்னதும் மீச்சூரி ஹாப்பியாக கிளம்ப ஹாட் ஸ்ப்ரிங்க்கு தாஞ்சிரோ போகும்போது கென்யாவை காட்டுறாங்க. இவனை சீசன் ஒன்ல இருந்தே டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்க யுனோஸ்கேவோட ஈவில் பிரதர் மாதிரி இருக்கான். இந்த சீசன்ல நிறைய பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி மீச்சூரி பேசும்போது இவன் தான் இக்னோரும் பண்ணியிருப்பான், விண்ட் ஹாஷியராவோட பிரதர்னும் சொல்றாங்க. மீச்சூரி நெசுகோவோட விளையாடும் போது அவங்களோட சேர்த்து அஞ்சு சிப்லிங்னும் ரிவீல் பண்றாங்க. இந்த அனிமையில தான் ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டருக்கும் சிப்லிங்ஸ் இருக்கு, அண்ட் இந்த அனிமை நடக்கிற டைம் பீரியடுக்கு அக்யூரேட்டாவே இருக்குன்னு கூட சொல்லலாம். கென்யாக்கு டின்னர் எடுத்துட்டு போகும்போது மீச்சூரி கிட்டே நீங்க ஏன் டீமன் ஸ்லேயர் கோர்ல ஜாயின் பண்ணீங்கன்னு கேட்க மீச்சூரி அவளோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டை கண்டுபிடிக்க தான், என்னை விட ஸ்ட்ராங்கா ஒருத்தர் தானே மேரேஜ் பண்ண முடியும், ஹாஷியரா தான் ரொம்ப பவர்ஃபுல், ஆனா அவங்கள பாக்குறது கஷ்டம், ஸோ ட்ரெயின் பண்ணி நானே ஒரு ஹாஷியரா ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க. ரூம்ல கென்யா இல்லாத நோட்டீஸ் பண்ணும்போது மீச்சூரியோட ஸ்வாட் ஃபினிஷ் ஆக ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்காக கூட்டிட்டு போவாங்க. போறதுக்கு முன்னாடி டாஞ்சிரோ கிட்ட நீ ஆல்ரெடி ஒரு அப்பர் டீமனை ஃபேஸ் பண்ணிட்ட, அதுல கிடைக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸே வேற, நீ இதுவரை இருந்ததுலயே இப்போதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு இந்த வில்லேஜ்ல உன்னை ஸ்ட்ராங்காக்க ஒரு சீக்ரெட் வெப்பன் இருக்கு, கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு போவாங்க. அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அந்த சீக்ரெட் வெப்பனை தேடி போகும்போது காட்டுக்குள்ள ஒரு சின்ன பையனோட சேர்த்து மிஸ்டர் ஹாஷிரா தோக்கித்தோவை பார்க்கறான். தோக்கித்தோ அந்த பையன் கிட்ட ஏதோ ஒரு கீயை கேட்டு அந்த பையன் மறுக்கும் போது அவனுக்கு பின்னாடி தாஞ்சிரோவோட ட்ரீம்ல பார்த்த அதே உருவத்தை இப்போ அகைன் பார்க்கறான். அதோட இந்த எபிசோடும் ஃபினிஷ் ஆகுது. ஸோ ஃபிளாஷ்பேக்ல பார்த்த ஒருத்தர் அதே மாதிரி ஒருத்தர் தாஞ்சிரோவோட ட்ரீம்லையும் இருக்காரு, இன்ஃபினிட்டி காசுலையும் காட்டுறாங்க, அண்ட் அகைன் எபிசோடோட எண்ணிலையும் ஒருத்தரை காட்டுறாங்க. ஒரே மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? ஓவரால் இது ஒரு அருமையான ஃபர்ஸ்ட் எபிசோட். அனிமேஷன் டாப் நாச்சா இருந்தாலும் ஸ்டோரி போர்டிங், மெயினாக பேக்ரவுண்ட் ஸ்கோர், சவுண்ட் டிசைன்லாம் அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போயிருச்சு. அப்புறம் வாய்ஸ் ஆக்டிங், மெனக்கெட்டு டிமன்ஸ் லேயரா யூஃபோ டேபிள் பெஸ்ட் அனிமே ஆஃப் த இயரா மாத்த ட்ரை பண்றாங்க போல. உசர கொடுத்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பெஸ்ட் குவாலிட்டியை ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 50 minutes இந்த எபிசோட் இருந்தாலும் எந்த இடத்துலயுமே லேக் இல்லாம எந்த ஃப்ரேமும் வேஸ்ட் பண்ணப்படாத ஒரு பெர்ஃபெக்டான ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபார் அன் அனிமே. இந்த சீசன்ல ரெண்டு ஆஷிராவை காட்டுறதுனால த்ரெட்டும் அதுக்கேத்த மாதிரி ரொம்பவே பெருசா இருக்கும். ஸ்வாட் ஸ்மித்ஸ் ரொம்பவே முக்கியம், அவங்க இடத்துலயே அட்டாக்ஸ் நடந்து டிமன்ஸ் வந்தா என்ன ஆகும்னு தெரியல. அந்த மர்ம மனிதர் யார், தோக்கிதோ ஏன் இங்க வந்திருக்கான், தாஞ்சிரோ அந்த சீக்ரெட் வெப்பனை கண்டுபிடிச்சானா இல்லையா, யோகோ கிட்ட இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் என்ன, இந்த எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ஆன்சர் கிடைக்கும்னு நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு டிமன் ஸ்லேயர் பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரிமைனிங் எல்லா எபிசோட்ஸ்க்கும் வீக்லி பிரேக்டவுன் போடணும்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரெகுலரான அனிமே அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் டெலிகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டா வரும். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.